மைனஸ் பிகே அண்ட் தொல்கம்போ இயற்கை மொழி. உங்கள் எல்லாருமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறது மகிழ்ச்சி. அண்ட் இன்னைக்கு வீடியோவில் நம்ம மாடி தோட்டத்தில் எப்படி சர்க்கரை பள்ளிக்கிழமை வளர்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில் வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் எப்படி நாற்றுகள் கிழங்குலேருந்து டெவலப் பண்ணுறது, அந்த நாற்றுகளை எப்படி நம்ம வேர் வளர்க்குறது, அண்ட் அதை எப்படி டிரான்ஸ்பிளான் பண்ணுறது, அண்ட் வளர்க்குறப்ப நம்ம குறிப்பாக கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு சில விஷயங்கள். இதில் நான் ஒரு சில தப்பு பண்ணியிருக்கேன், அந்த தப்பு வந்து நேரடியாக அறுவடையை பாதிச்சிச்சு. ஸோ அந்த தப்பை நீங்கள் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அந்த மிஸ்டேக்ஸ்லாம் என்னன்றதையும் நாம் ஒன்றுனா ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃபார் கம்ப்ளீட் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன். அண்ட் இந்த வீடியோவை நாம் கிழங்குலேருந்து நாற்றுகள் எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு வந்து ஆரம்பிக்கலாம். மொத்தமாக ரெண்டு வழி இருக்குது. ஒரு வழி வந்து பாட்டிலில் தண்ணி வச்சு பண்ணுறது, அதை பற்றி நம்ம ஆடியோ வீடியோவை பார்த்துருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் கொடுக்குறேன், வேணுன்ற செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறது வந்து இதை வந்து நம்ம நேரடியாக ஒரு சின்ன கப்பில் நம்ம விதைச்சு அதுலேருந்து நம்ம நாற்று டெவலப் பண்ணுவோம். ஒரு கப்பில் பாதி அளவுக்கு விதை கலவை ஃபில் பண்ணுங்க. மண்புழு ஓரமும் தேங்காய் நற்கலையும் சேர்ந்த கலவை. அண்ட் இதை நல்லா டேப் டவுன் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே அந்த ஒரு சர்க்கரை வலி கிழங்க பாதி அளவு புதஞ்ச மாதிரி வைங்க. ஒன்ஸ் நீங்கள் வச்சுட்டு அதை சுற்றி கொஞ்சமாக மண் போட்டு அதை ஃபில் பண்ணிவிடுங்க. கிழங்கு பாதி அளவு முக்கால் வசி அளவுக்கு மட்டும்தான் மண்ணுக்குள்ளே இருக்கும், மீதி கால் வசி வந்து கொஞ்சம் வெளியே இருக்கும். ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக நடவு செஞ்சுக்கிறோமா சுற்றி தண்ணி விட்டுருங்க. அண்ட் இதை வந்து ஒரு நிழல்பாங்கான பகுதியில் வைங்க. இப்போ கரெக்டாக கிழங்கு விதைச்சதுலேருந்து ஒரு 10 நாள் கழிச்சிருக்கு அப்படியே என்னென்ற பார்க்கலாம். நாற்றுகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வளர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் ஸ்லோ க்ரோயிங் மெத்தட் தான். நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தண்ணியில் எப்படி நம்ம இதை ட்ரை பண்ணுறதுன்னு. அதில் பார்த்தீங்கன்னா நாற்றுகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவும் ரொம்ப செழிப்பாகவும் வளரும். இப்போ அடுத்ததாக 15 நாள் கழிச்சிருக்கு அப்டேட் என்னன்றதை பார்த்துக்கலாம். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாற்றுகள்லாம் நல்லாவே வளர்ந்து வந்திருக்கு. அண்ட் இது வந்து இப்போ அடுத்து வேர் வளர்ச்சிக்கான ஒரு ப்ராசஸ்க்கு தயாராகிடுச்சு. ஸோ நாம் இந்த நாற்றுகளை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் நடவு செய்கிறதாலும் நடலாம். ஆனால் வேர் வளர்ந்ததுக்கப்புறம் வைக்கிறதுனால ஒரு நாற்றுமே ஈஸியாக சர்வைவ் ஆகும். ஒருவேளை நீங்கள் இதை அப்படியே கொண்டு போய் வச்சிங்கன்னா இது மறுபடியும் மண்ணில் அது செட் ஆகி வேர் வளர்கிறதுக்குள்ள இது காஞ்சி போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இதில் நம்ம எப்படி வேர் வளர்க்கலாம், ரொம்ப சிம்பிள். ஒரு சின்ன கப்பில் விதைகளை ஃபில் பண்ணுங்க. அண்ட் அதில் இந்த மாதிரி துளையிட்டு இந்த நாற்றுகளை நீங்கள் அதில் புதைச்சி வைங்க போதும். இப்போ அடுத்ததாக கரெக்டாக 25 நாட்கள் கழிச்சு நாம் இந்த சர்க்கரை வலிக்கிற நாற்றுகளை அதோட ஃபைனல் லொக்கேஷனுக்கு டிரான்ஸ்பிளான் பண்ணிடலாம். நீங்கள் இதில் செக் பண்ணாலே தெரியும் வேர்கள்லாம் எந்த அளவுக்கு ப்ராப்பராக வளர்ந்துருக்குன்னு. இந்த கிழங்கு வகைகள் பொறுத்த வரைக்கும் வேறு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த வேர்லேருந்தான் கிழங்குகள் வளர்ந்து வரும். ஸோ வேர்கள் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு செடி அண்ட் அதில் வரக்கூடிய கிழங்கு ரெண்டுமே நல்லாவே செழிப்பாக இருக்கும். நான் பிகினிங்கில் சொல்லியிருப்பேன் இதில் நான் ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணினேன். அதில் நான் பண்ண முதல் மிஸ்டேக் என்னென்னா இது வளர்க்குறதுக்கான க்ரோபேக் தேர்வு. நான் வந்து 15 க்ரோபேக் எடுத்துருப்பேன். ஆக்சுவலாக இந்த க்ரோபேக்ன்றது சர்க்கரை வலி கிழங்கு வளர்க்குறதுக்கு சுத்தமாக செட் ஆகாது. இதை நான் வளர்த்ததுக்கு அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். பிகாஸ் சர்க்கரை வலி கிழங்கு வந்து ஆழமாக போகாது, படர்ந்து தான் போகும். நீங்கள் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு ஆழமாக இருக்கக்கூடிய நீங்கள் எந்த க்ரோபேக் வேணால் பயன்படுத்தலாம், இல்லை எந்த டப்பு வேணால் பயன்படுத்தலாம். ரொம்ப ஆழமாக இருக்கிற இந்த மாதிரியான க்ரோபேக் பயன்படுத்தாதீங்க. மண்கலவை பொறுத்த வரைக்கும் ஒரு செருவூட்டின மண்கலவை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த மண்ணில் வந்து அதிகப்படியான எருவும் மண்புழுவரம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மண் ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்காதீங்க. ஏன்னா இந்த வேர்கள்லாம் ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு அது ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு கிழங்குன்றது நல்லா திரட்சியாக வளர்ந்து வரும். இப்போ நாற்றுகள் மாற்றி வச்சதுலேருந்து ஒரு 10 நாள் கழிச்சிருக்கு அப்டேட் என்னன்றதை பார்த்துக்கலாம். நாற்றுகள் நல்லா செடியாக மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பராக வளர்ந்து வருது. இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு வளர்க்குறதுக்குன்னு பருவம் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஆடிப்பட்டம் அந்த டைமில் அதை ஆரம்பிப்பாங்க, இல்லை அந்த ஆடிப்பட்டம் முடிகிற டைமில் அந்த கிழங்குகள் ஆரம்பிப்பாங்க. மோஸ்ட்டாக அந்த பொங்கல் ஃபெஸ்டிவலை டார்கெட் பண்ணி தான் அந்த கிழங்கு வகைகள் அதிகபட்சமாக வளர்ப்பாங்க. இதை நம்ம சம்மரில் ட்ரை பண்ணலாமான்னு கேட்டால் மோஸ்ட்லி சம்மரில் இதை வளர்த்து கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா மண்ணை வந்து ஈரப்பதமாக மெயின்டைன் பண்ணுறது இதில் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இப்போ அடுத்ததாக நாற்றுகள் மாற்றி வச்சதுலேருந்து ஒரு 25 நாள் கழிச்சிருக்கு அப்டேட். இதுதான் செடி ரொம்ப ரொம்ப சூப்பராக வளர்ந்துருக்கு. நீங்கள் பார்க்கலாம் இதில் ஒரு சில பூக்களும் வச்சுருக்கிறது. இதுதான் அந்த மண்ணுக்கடியில் கிழங்குகள் வளர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றதுக்கான அறிகுறி. இதுதான் இப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுலேருந்து ஒரு 40 நாள் கழிச்சிருக்காங்க. சர்க்கரை வள்ளி கிழங்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் மண்ணில் வளர்க்குறதும் மாடித்தோட்டத்தில் வளர்க்குறதும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். மாடித்தோட்டத்தில் ரொம்ப ரொம்ப மெதுவாக தான் வளரும். மண்ணில் கொஞ்சம் சீக்கிரமாக நிலத்தில் அந்த மண்ணில் நீங்கள் வளர்க்குறப்போ கொஞ்சம் சீக்கிரம் வளர்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இந்த செடிக்கு உரம் கொடுக்குறதா தான் கொடுக்கலாம். நான் பண்ண இன்னொரு தப்பு என்னென்னா, இதில் நான் பெருசாக உரம் எதுவும் கொடுக்கல. ஆனால் சர்க்கரை வழி கிழங்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் உரம் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த செடிக்கு என்ன மாதிரியான உரம் கொடுக்குறதுன்றதை பற்றி பார்த்துக்கலாம். மண்புழு உரம், மாட்டு எரு, கொஞ்சமாக கால்சியம் பவுடர், அதாவது முட்டை தோலை காய வச்சு அதை அரைச்ச பவுடர், அடுத்தது கொஞ்சமாக வெயில காய வச்சு எடுத்த காஃபி தூள் பவுடர், யூஸ் பண்ண காஃபி தூள் பவுடர், இது கூடவே கொஞ்சமாக சாம்பல், இது எல்லாத்தையுமே நீங்கள் கலந்து நீங்கள் உரமாக கொடுக்கலாம் அந்த செடிக்கு. எப்போனா அந்த செடியில் நல்லா வளர்ந்து அதில் பூ வைக்க ஆரம்பிக்கும் அந்த டைமில் நீங்கள் உரம் கொடுங்க. ஸோ அந்த கிழங்குகள் கீழே நல்லா திறச்சியாக வளர்ந்து வரத்துக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் ஃபைனல் அப்டேட். அண்ட் இது அடுத்ததான் நாம் இந்த கிழங்குலேருந்து அறுவடை எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ கரெக்டாக அது வந்து நான் பொங்கலுக்கு நான் அறுவடை எடுத்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அறுவடைன்றது ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான அறுவடை தான், ஏன்னா கொஞ்சம் டைம்ன்றது நிறைய பேர் எடுத்து வச்சு இது வளர்கிறதுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் அறுவடை பிடிச்சிட்டேன் கேட்டால் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆச்சு. ஆனால் பரவாயில்ல, நம்ம மாடித்தோட்டத்தில் வளர்க்குறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு ஓகேவான ஒரு விஷயந்தான். இதுவே நான் ஒரு படர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய குரோ பேக்கில் வளர்த்துருந்தேன்னா அறுவடைன்றது கம்ப்ளீட்டாக மாறி இருக்கும், அண்டு உரமும் கரெக்டாக கொடுத்துருக்கணும். இந்த ரெண்டு மிஸ்டேக்லையும் நான் பண்ணாமல் இருந்திருந்தேன், எனக்கு அறுவடைன்றது இதை விட சூப்பராக கிடச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ இந்த ரெண்டு மிஸ்டேக்ஸை மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. குரோ பேக் நல்லா படர்ந்து அகலமாக இருக்க மாதிரி குரோ பேக், அண்டு உரம் கொடுக்குறப்போ மறக்காமல் சாம்பல் கலந்து கொடுங்க. ஸோ இதுதான் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய அறுவடை. இப்போ கடைசியாக இந்த செடியிலேருந்து நம்ம நாற்றுகள் எப்படி நம்ம செடியிலேருந்து டெவலப் பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஸோ சர்க்கரை வழி கிழங்கு போகிறதுக்கு நீங்கள் ஒரு டைமும் அந்த கிழங்கு தான் நீங்கள் நம்பியிருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒன்ஸ் செடி நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்க டைமில் அது நல்லா தடிமனாக இருக்கக்கூடிய தண்டுகளை வந்து தேர்ந்தெடுத்து கட் பண்ணுங்கள். கட் பண்ணியிருக்க தண்டுகள்லாம் அடி இருக்க இலைகள் எல்லாத்தையுமே நீக்கிட்டு அதை நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருங்க. ஸோ இதிலேருந்து பார்த்திங்கன்னா வேர்கள் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக டெவலப் ஆகிடும். கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துலேயே பார்த்திங்கன்னா வேர்கள்லாம் நல்லா இந்தளவுக்கு செழிப்பாக வளர்ந்து வரும். அண்ட் இதை நீங்கள் கொண்டு போய் நீங்கள் புதுசாக ஒரு குரோ பேக்கில் நீங்கள் இதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். அண்ட் இது முழுக்க முழுக்க ஒரு புது செடியாகவே வளர்ந்துடும். அண்ட் ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் மாடி தோட்டத்தில் சர்க்கரை வழி கிழங்கு எப்படி ப்ராப்பராக வளர்க்குறதுன்றதை பற்றி பார்த்துக்கலாம். இதுக்கு தேவையான மண்கலவை, இதில் நாற்றுகள் எப்படி டெவலப் பண்ணுறது, இந்த கிழங்குலேருந்து எப்படி நாட்டை டெவலப் பண்ணுறது, அண்டு இதில் நான் பண்ண ஒரு சில மிஸ்டேக்ஸ், அண்ட் என்ன பண்ணால் இதில் அறுவடை சூப்பராக எடுக்கலாம், இது எல்லாத்தையும் நாம் ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்குறோம். உங்கள் மாடி தோட்டத்தில் இதை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அண்டு விவசாய நண்பர்கள், நீங்கள் ஏதாவது இந்த சர்க்கரை வழி கிழங்கு நீங்கள் நிலத்தில் வளர்த்துருந்தீங்கன்னா நிலத்தில் இது வளர்க்குறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், நிலத்தில் என்ன மாதிரி பண்ணால் இது சூப்பராக வளரும்ன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவை பற்றின உங்களோட தாட்ஸ் அண்ட் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டே கனெக்டட் டு கிரியேட் எ பெட்டர் என்வரன்மெண்ட் அண்ட் தேங்க்யூ பை பி கே.